வணக்கம். திருகோணமலையிலேருந்து நாங்கள் இருக்கிறோம். திருகோணமலையில் வந்து இவர் தான் வந்து ஆதிகோணேஸ்வரர்னு சொல்லிட்டு இவரை தான் முதல்ல வணங்குவாராம் ராவணேஸ்வரன். இவரை வணங்கி தான் உள்ளே இருக்கிற கோயிலில் இருக்கிற லிங்கத்தை போய் வணங்குவாராம். இந்த அமைந்துள்ள இடம் பாருங்கள், அதாவது அந்த திருகோணமலையோடைய முக்கு எண்டுன்னு வாங்கலை அந்த எண்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கடல். இது கடலை, இந்த கடலை சுற்றி வந்து திருகோணமலை இருக்குது, இருக்குது கோவில் சுற்றி இருக்குது, அருமையாக இருக்குது பாருங்கள். யம தர்மராஜா வந்திருக்காரு மார்கண்டேயனை பிடிக்கிறதுக்கு. இப்போ மார்கண்டேயன் வந்து சிவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. கட்டி பிடிச்சதால அவர் வந்து பாசக்கயிறு வீசும் பொழுது மார்கண்டேயனும் சிவலிங்கத்தையும் சேர்த்து வீசிட்டாரு. உடனே சிவனுக்கு கோபமாகி வெளியே வந்துட்டு அவரை யமகண்டனை யம தர்மராஜனை வந்துட்டு ஓட வச்சிட்டாரு. பாருங்க, இது புராணம், இது பாருங்க, இதெல்லாம் அருமையான இடம் பாருங்க, சூப்பர். Oh,
பண்ணுறேன்.